ஓகே வியூவர்ஸ், இப்போ நான் மாமல்லபுரத்தில் தான் இருக்கேன். இந்த மாமல்லபுரத்துலேருந்து நம்ம சென்னை எப்படி ஈஸியாக போகிறதுன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஈஸியாக ரோடு திருவான்மியூர் வழியாக போகிறது. ஆனால் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது ஓஎம்ஆர் ரூட் வழியாக எப்படி நம்ம சென்னை சிட்டிக்குள்ளே ரீச் ஆகிறோன்றதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. பார்க்கலாமா, வாங்க. இப்போ நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் பார்க்குறது தான் மாமல்லா பவன். இது எங்கேயுமே இல்லைங்க, நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்து லேன் தான் இந்த ஸ்ட்ரீட். இங்கே வெஜ் ஃபுட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் மாமல்லபுரம் வரும்போது இங்கே மறக்காமல் ட்ரை பண்ணலாம். எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா மாமல்லபுரம் பஸ் ஸ்டாண்ட். இங்கேருந்து உங்களுக்கு திருவான்மையூருக்கு 588 பஸ் இருக்குங்க. அதே மாதிரி தாம்பரத்துக்கு 515 பஸ் இருக்குது. இந்த பஸ் உங்களுக்கு ரெகுலராக அவைலபிளாக இருக்குங்க. நீங்கள் சென்னை ரீச் பண்ணுறதுக்கு இந்த ஈஸியர் வழியே பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு தான். பட் ஓஎம்ஆர்லேயும் ஒரு வழி இருக்குது, நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் இப்போ அப்லோட் பண்ணுறேன். ஈஸியர் பைபாஸ்க்கு ரீச் பண்ணிட்டோங்க. சிற்பக்கலை தூண் உண்மையிலேயே சூப்பராக வடிவமைச்சிருக்காங்க. சிற்ப வேலைப்பாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சூப்பராக இருக்குது. கல்வெட்டுகள்லாம் உண்மையிலே சான்ஸே இல்லைங்க. இப்போ நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாம். பாய் பாய் மகாபலிபுரம். ஹைவேஸ் ஜேர்னி உண்மையிலேயே செமையாக இருக்குங்க. அதுவும் லாங் ட்ரைவ்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பீடில் சூப்பராக போகும்போது ஜேர்னியே ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கேருந்து நீங்கள் கோவளம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 20 கிலோமீட்டர்ஸ். இப்போ நான் அந்த வழியாக தாங்க போக போகிறேன். இங்கேருந்து கோவளம் டோல்கேட் வழியாக போய் தென் கேளம்பாக்கம் வழியாக ஓஎம்ஆர் ரோடை ரீச் பண்ண போகிறேங்க. இந்த மகாபலிபுரத்துலேருந்து நீங்கள் சென்னைக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நெம்மேலி வட நெம்மேலி எல்லாம் வருங்க. இதில் நெம்மேலியிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெம்மேலி திருப்பூர் ரோடு இருக்குது. அந்த ரோடு ஸ்ட்ரெயிட்டாக போய் முடியறது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூரூர் முருகன் கோவிலில் தாங்க. இந்த ஹைவேஸ்லேயே பார்த்தீங்கன்னா நடுவில் நிறைய பஸ் ஸ்டாப் இருக்குங்க. 588 பஸ்ஸில் வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பஸ் ஸ்டாப்லேயும் இங்கே நின்றுட்டு தான் அந்த பஸ்ஸு திருவான்மையூர் போகும். இப்போ நம்ம கோவளம் ரீச் பண்ணிட்டோங்க. எனக்கு ரைட் ஹேண்ட் சைடு நீங்கள் பார்க்கறது தான் கோவளம் பீச் அண்ட் தர்காக்கு போகிறதுக்கு உண்டான வழி. இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டோல்கேட் வழியாக கேளம்பாக்கம் போக போகிறோங்க. லெஃப்ட் கட் ஆயிருக்காங்க. இந்த வழி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேளம்பாக்கம் போயிட்டு கேளம்பாக்கம் டு ஓஎம்ஆர் ரூட்ல இப்போ நம்ம சென்னை எக்மோரை ரீச் பண்ண போறோம். இப்போ வாங்க இந்த வழி எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். இருட்டு ஆவறதுக்குள்ள நான் எக்மோரை ரீச் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். பட் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா சூரியன் மறைகிற நேரம். இந்த ரோடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சூரியன் சும்மா அந்த மாதிரி இருந்ததுங்க. இந்த ரோட்டில் ஸ்ட்ரெயிட்டாக வந்துக்கிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு பிரிட்ஜ் செக்ஷன் இருக்குங்க. இதுலேருந்தே நீங்கள் ரைட் ஹேண்ட் சைட் போனீங்கன்னா உங்களுக்கு தோழிக்கநல்லூர் படூர் போகிறதுக்குண்டான ஒரு மெயின் ரோடு இருக்குது. அண்ட் இந்துஸ்தான் ஹார்ட்ஸ் காலேஜும் போகிற வழியில் இருக்குது. இப்போ நம்ம கேளம்பாக்கம் போய் அங்கேருந்து தொரப்பாக்கம் நம்ம எக்மோர் ரீச் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்கறது தாங்க கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்கு உண்டான வழி.
திருப்போரூர் தாங்க 8 கிலோமீட்டர். அந்த போர்டை பார்த்த ரெண்டாவது நிமிஷத்துலேயே கேளம் பார்க்க இப்போ வந்துட்டோம். இப்போ இங்கேருந்து நம்ம ஒரு ரைட் கட் பண்ணி ஓஎம்ஆர் போக போகிறோம். இங்கே ரைட் ஹேண்ட் சைடு போகிறதுக்கு வழி இல்லைங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடு போயிட்டு தான் நீங்கள் யூ டர்ன் போட்டு வரணும். இப்போ நான் யூ டர்ன் போட்டேங்க. இங்கிருந்து ஸ்ட்ரெயிட் ரோடு தான் உங்களுக்கு மத்திய கைலாஷ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ரோடு தாங்க. இப்போ வாங்க இந்த டிராவலிங்கை கண்டினியூ பண்ணலாம். ஈசிஆர்லேருந்து கோவளம் லெஃப்ட்டு டோல் பிளாசா உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மெயின் ரோட்லேயே லெஃப்ட்டு போயிட்டு யூ டர்ன் போட்டு இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஓஎம்ஆரில் தாங்க போயிட்டுருக்கேன். ஓஎம்ஆரில் என்னென்ன வருதுன்றதை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. திருச்சேரி, சோழிங்கண்ணல், முறைப்பாக்கம் இது எல்லாத்தையும் பார்க்கலாம். ஈசிஆர் மாதிரி கிடையாதுங்க இந்த ஓஎம்ஆர், நிறைய பிளேசஸ் இருக்குது, நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கிட்டே வரலாம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த லெஃப்ட் போனீங்கன்னா வர்றதாங்க வண்டலூர். இந்த ரோட்டில் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு ராமர் கோவில் இருக்குங்க ரைட் ஹேண்ட் சைடில், ரொம்பவே நல்லாயிருக்கும். கேளம்பாக்கத்துக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது தான் படூர். இங்கேருந்து சிறுசேரி பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர். ஓஎம்ஆரில் இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைட்லேயும் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குங்க, ஒவ்வொன்றுமே பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு பட்டூர் வந்தது, அதுக்கப்புறம் வழிபட்டூர் வந்தது, இப்போ கழிப்பட்டூர் கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். சிறுசேரி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்போ நீங்கள் பார்க்கறதாங்க சிறுசேரியோட சிப்காட் இண்டஸ்ட்ரி. டோல்கேட் வரைக்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிராஃபிக்காக ஸ்லோவாக தாங்க இருந்தது. இந்த இடத்துல ஜூஸ் பேரல்னு ஒரு ஷாப் பார்த்தாங்க, ஜூஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது ஆர்டிஎஸ் ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா பிபிரா மால். இது தாண்டி கொஞ்சம் தூரத்துலேயே இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா சென்ட் ஜோசப் காலேஜ். ஆர்டிஎஸ் ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னைக்குள்ளே வரத்துக்காக ஒரே கார் ரேஸாக தாங்க இருந்தது. எல்லா காருக்குமே பார்த்தீங்கன்னா செம ஸ்பீடாக வந்துக்கிட்டே இருக்காங்க. இந்த இடத்துல பைக்கு கொஞ்சம் கம்மின்னு தான் சொல்லணும். டிராவல் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது, ஒரு நல்ல ஜேர்னியாக இருந்ததுங்க. இப்போ அடுத்ததா நீங்க பாக்கிறது தான் சத்யபாமா காலேஜ். அது தாண்டின உடனே இப்ப நீங்க பாக்குற இந்த அப்பாசாமி பில்டிங் பக்கத்திலேயே இருக்கிறது தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரும்பாக்கம் செம்மஞ்சேரி எஸ்சிபி எல்லாம் போறதுக்கு உண்டான வழிங்க. பொதுவாகவே இந்த ஓஎம்ஆர் ரோடு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஈவினிங் டைமில் டிராஃபிக்காக தான் இருக்கும். ஆனால் நான் வந்த இந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஓரளவு டிராஃபிக் கம்மியாக தாங்க இருந்தது. இப்போ சோழிங்கநல்லூர் வரைக்குமே நல்ல ஒரு ஸ்பீடில் தான் நான் வந்து ரீச் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு மேலே எப்படி இருக்குன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் சோழிங்கநல்லூர் சிக்னலுங்க.
சோழிங்கநல்லூரில் பெரிய பெரிய பில்டிங்ஸ் மட்டுமே இல்லைங்க, இந்த மாதிரி பில்டிங்க்கு ஆப்போசிட்டில் சின்ன சின்ன ஷாப்புகள் கூட இருக்குது. அங்கே நிறைய ஸ்நாக்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக தான் இருக்கும். நான் மெயினாக ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த பில்டிங்க்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு சிக்கன் தள்ளுவண்டி கடை இருக்குது. இந்த பக்கம் வரும்போது மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே வியூவர்ஸ், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6:30 கிட்ட ஆயிருச்சு. 6:30 எக்மோர் ரீச் பண்ணணும்னு நினச்சேன், பட் என்னால் இப்போ இங்கே துறப்பாக்கம் வரைக்கும் தான் வர முடிஞ்சுது. இவ்வளவு நேரம் உங்களுக்கு இந்த டிராவலிங் நல்லா வெளிச்சமாகவே நல்லா டீட்டெயிலாக தெரிகிற மாதிரி இருக்கும். இதுக்கு மேலே இருட்டு தாங்க. இப்போ துறப்பாக்கம் தாண்டின ஒன்று நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்க்கறது தான் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர். இந்த ரெண்டு பில்டிங் பார்க்கும்போது ஃபாரினில் நீங்கள் பார்க்குற மாதிரியே இருக்கும். உண்மையிலேயே உள்ள லைட்டிங்லாம் போட்டதுக்கப்புறம் செமையாக இருக்குங்க. இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா பெருங்குடி. பெருங்குடிக்கு அடுத்ததாக இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்பி டூல்ஸ். நீங்கள் படூர்லேருந்தே இந்த ரோடு முழுக்க முழுக்க ஒரே ரோடு தாங்க. இப்போ அடுத்து வரப்போகிற மத்திய கைலாஷ் வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் ரோடு தான், நீங்கள் ரைட்டோ லெஃப்ட்டோ திரும்ப வேண்டிய அவசியமே கிடையாது. இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைட்டில் பார்க் சிக்னல். ரைட்டில் போகிறதுக்காக பஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போய் லெஃப்ட் கிண்டி வழியாக தென் மவுண்ட் ரோடை பிடிச்சிட்டாங்க. இப்போ எக்மோர் போக போகிறோம். டைட்டில் பார்க் தாண்ட உடனே இப்போ நீங்கள் பார்க்குறது தான் திருவான்பியூர் ஸ்டேஷன். மத்திய கைலாஷ்லேருந்து லெஃப்ட் கட் பண்ணி இப்போ நான் ஐஐடி சிக்னலில் தாங்க நிற்கிறேன். ஸ்ட்ரெயிட்டாக போனால் அண்ணா யூனிவர்சிட்டி, தென் ரைட் கட் பண்ணி சைதாப்பேட்டை வழியாக நம்ம இப்போ மவுண்ட் ரோட் வழியாக போகலாம். இப்போ நான் ஸ்ட்ரெயிட்டாக தாங்க அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து சைதாப்பேட்டை கட் பண்ணி இப்போ தேனாம்பேட்டை சிக்னலில் வந்து நிற்கிறேங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாயின்ட் ரோடு தான், ஈஸியாக நீங்கள் இந்த சிட்டிக்குள்ளே ரீச் பண்ணிடலாம். இப்போ நம்ம இருக்கிற இடம் தாங்க தேனாம்பேட்டை சிக்னல். இந்த தேனாம்பேட்டை சிக்னல்லேருந்து 2 கிலோமீட்டர் போனீங்கன்னா வர்றதான் டி நகர். வந்து சேர்ந்துட்டோங்க கிட்டத்தட்ட. இன்னும் ஒரு 4-5 கிலோமீட்டர்ஸில் நம்ம டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிடலாம். ஸ்ட்ரெயிட் ரோடு தான் இந்த ஜெமினி பிரிட்ஜு. இப்போ நம்ம ஜெமினி பிரிட்ஜு மேலே தான் போயிட்டுருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்கறது தான் ஸ்பென்சர் பிளாசா. இப்போ நம்ம இருக்கிறது தான் ஸ்பென்சர் சிக்னல். மகாபலிபுரத்தை ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி கேளம் பார்க்க முடியும். அப்படியே எக்மோர் இங்கே வந்து சேர்ந்துட்டோம். இந்த ஜேர்னி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி நிறைய ரூட் நம்ம சேனலில் வரப்போது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சூப்பரான வீடியோவில் நெக்ஸ்ட் உங்களை சந்திப்பேன்.